நாலாவது அங்கத்தில் ஆறாவது ஸ்லோகம் முடிச்சுட்டோ அதில் வந்து அந்த கஞ்சுக்கிக்கு வந்து சொல்கிறான் அந்த மலையகேத்து நான் மாத்திரம் போய் ராட்சசனை பார்த்துட்டு வரேன் இருக்குறேன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதை வந்து கஞ்சுக்கி வந்து எல்லாருக்கும் சொல்கிறா இந்த மாதிரி டோ சரியா இல்லை சொல்கிறார் அதுதான் இப்போ படிக்கணும் இல்லையா கஞ்சுக்கிலேருந்து படிக்கணும்

எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறார் போகோ ராஜானஹ போபோ ராஜானஹ குமாரஹா சமா சமாக்ஞாபயதி குமாரனான மலையகேத்து உங்களுக்கெல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா ந கலு அகம் கேனஜித்து அனுகந்தவியா வந்து யாராலையும் பின்தொடரப்படக்கூடாது புரியாதா அப்படின்னுட்டு சொல்லிட்டு விலோக்கிய சஹர்ஷம் அது சொன்ன அடுத்த மாத்திரத்திலே குமாரசிய ஆக்ஞானந்தரமேவ சர்வே ராஜானக பிரதிநிவத்தாக குமாரனுடைய ஆக்னியை கேட்டது உடனேயே எல்லாரும் வந்து திரும்பி போயின்ட்டுருக்கா இவன் பின்னாடி வந்த அந்த பத்ரபட்ட பிரபுத்தையர்கள் எல்லாரும் குதிரைகள்லேயும் யானையிலையும் ஒருத்தரும் வந்துட்டு இருக்கா இவனை பின்தொடர்ந்துண்டு இவன் வந்து நான் மாத்திரம் ஒட்டுக்க போய் பார்க்குறேன் ராட்சசனை நீங்கள் யாரும் வரவாண்டான்னு சொன்னதுனால இமிடியட்லி அவள் எல்லாருமே திரும்பி போயின்ட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறான் ஸோ குமாரசிய ஆக்ஞானந்தரமே சர்வே ராஜானக பிரதிநிவத்தாக இது இஆர்சி எழுதும் போது குமாரஸ்ய அப்படிங்கிறது சந்திரகுப்தானா மலையகேத்துவான்னு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லையா அதனால குமாரசியங்கிற வார்த்தை இருக்கணும் டெஃபினட்டாக ம் பஷ்யத்து குமார பாருங்கோ அப்படின்னுட்டு கஞ்சுக்கி வந்து மலையகேத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வாட் இஸ் த ஸ்திதி அப்படின்னுட்டு ஆ

ஜலய இவ இங்க இருக்கிற ராஜாக்கள் அவ எப்படி எப்படி இருக்கா யார போல இருக்கா அப்படின்னா ஜலதயக இவ சமுத்திரத்தை போல இருக்கின்ற இந்த ராஜாக்களின் கூட்டம் தேவ தேவரான தே உங்களுடைய மரியாதாம் மரியாதையை ந உள்ளங்கையந்தி தாண்டவில்லை அப்படின்னா உங்களுடைய ஆக்ஞியையை தான் ந அத்திகிராமந்தி இத்தியர்த்தா புரியுறதா என்ன ஆச்சு அங்கே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா கைஷித்து குரப்புட்டைகி புறஸ்தாத்து கம் கண்டயந்த இவ அஸ்வா கரதர தர கவிகா கர்ஷணாத்யர்த்த புக்னைகி சோட்சேதைஹி ஸ்கந்த தேசைஹி நிருத்தாக ஸோ வந்து அதாவது எல்லாரும் பின்தொடர்ந்து வந்துன்ட்ருக்கா ஸோ எல்லாரும் வந்து ஒரு ஒரு இதில் தான் இருப்பாள் ஒரு சலனஸ்திதியில் தான் இருப்பாள் எல்லாரும் யானையில் வரவாளாகவும் இருக்கட்டும் குதிரையில வரவாளா இருக்கட்டும் குதிரைகள் நடந்து வந்துட்டு இருக்கோம் யானைகளும் நடந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ வர வேண்டாம் நீங்கெல்லாம் இங்கேயே நில்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவ எல்லாத்தையும் டகால்னு பிடிச்சி இழுக்கிறா அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு வரி வர்ணிக்கிறது வந்து குதிரைகளை நிறுத்துறதை பத்தி கைஷித்து அப்படிங்கிற போது சில பேர் சில பூபாலஹான் பூபாலகி சில ராஜாக்களினால் குரப்புட்டைஹி குரம்னாலே உங்களுக்கு அந்த ஹூஃப் குதிரையனுடைய அந்த ஹூஃப் இருக்குது பாருங்கோ அது அதை புட்டைகி அதனுடைய அக்ரபாகைகி அந்த குரத்தினுடைய ஹூஃபினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்னால் புறஸ்தாத்து முன்னாடி கம் ஆகாஷத்தை கண்டயன்தக இவ சூர்ணயன்தக இவ அஸ்வாகா குதிரைகள் கரதர கவிகாக்கர்ஷணாத்தியர்த்த கர்ஷணாத்தியர்த்த புக்னைகி கரதரம் அப்படின்னா ரொம்ப தீக்ஷமான யா கவிகா கவிகானா அந்த இதுன்னு அர்த்தம் அந்த பிரைடல்னு அர்த்தம் அந்த ஹெட்கியர் போடுவா இல்லையா அந்த குதிரைகளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது அப்படி இருக்கிற அந்த கவிகாக அவைகளினால் அவைகளினுடைய கர்ஷனைகி இழுப்பதினால் அதாவது அந்த அந்த கவிகாங்கிறது அந்த ஹெட்கியரு அதில் தான் உனக்கு வந்து அந்த கடிவாளம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு அந்த லோகம் எல்லாமே இருக்கு இல்லையா அதனுடைய வாயில் தானே வச்சுருப்பா அந்த குதிரையினுடைய வாய்க்கு ஸோ அவைகள் எல்லாம் கட்டப்பட்ட அந்த கவிகாகா அந்த கவிகா இருக்கு பாரு அந்த 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 பிரைடல் இருக்கு பாரு அவைகளினுடைய கர்ஷனைகி இழுப்பதினால் அத்தியர்த்தம் மிகவும் புக்னைகி ரொம்ப குட்டிலமாக்கப்பட்ட அதனாலேயே சோச்சேதைஹி ஸ்கந்த தேசைஹி ரொம்ப உன்னதமாக இருக்கின்ற அந்த அந்த கிரீவத்தினுடைய பிரதேசங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டன நிருத்தாகா புரியறதா உங்களுக்கு ஸோ கைஷ்டித்து சில பூபாலர்கள் அவ வந்து என்ன பண்றா குதிரை மேல சவாரி இருக்கா அவள் வந்து நிறுத்து வர வரவேண்டான்னு சொன்னோடனே அந்த குதிரையை பிடிச்சி இழுக்கறா இதுதான் அங்கே விஷயம் அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வர்ணனை கை சில பூபாலர்களினால் குரப்புடைகி அந்த குதிரையினுடைய அந்த ஹூஃபினுடைய முதல் பாக ஃப்ரண்ட் பாகத்தில் அதை புறஸ்தாத்து அதை வந்து இழுக்கிறதுனால அதை அப்படியே ஆகாஷம் கண்டயந்தக இவை அப்படின்னா டகால் இழுக்கிறதுனால அந்த ஃப்ரண்ட்டை அப்படியே தூக்கிக்கிறதான் காலை அந்த மாதிரி இருக்கிற அந்த அஸ்வங்கள் கரதர கவிகா கர்ஷணாத்தியர்த்த புக்னைகி ரொம்ப கர கரதரம் அப்படின்னா ரொம்ப அதிதீக்ணமாக உள்ள கவிகாகா அப்படின்னா அந்த அந்த பிரைடல் அந்த ஹெட்கியரு அவைகளினால் அவைகளினுடைய கர்ஷனை அதை இழுப்பதினால் அந்த கடிவாளத்தை இழுத்த உடனே என்ன ஆகும் அந்த வாயில் வந்து அதுக்கு ஒரு இதை போட்டிருப்பா லோகம் அயன் மாதிரி வச்சுருப்பாள் அதை உடனே அந்த பற்கள் வந்து கடிக்கும் கடித்த உடனே தான் அதோடய ஸ்பீடே குறையும் புரியுறதா ஸோ கர்ஷனைகி அதை வந்து இழுக்கிறதுனால அதனால் ரொம்ப குட்டிலமாக்கப்பட்ட அவைகளினுடைய அந்த கழுத்து பிரதேசத்தினால் நிறுத்தாகா நிறுத்தப்பட்டவர்களான அந்த அஸ்வாகா யாரால பூ பைகி பூ பைகி கைஷ்டித்து பூபாலைகி அஸ்வாகா எப்படி அந்த அஸ்வாகா அப்படின்னா இதெல்லாம் சரியா புரிய ஆ மேலே அடுத்த வரி என்ன அப்படின்னா கேச்சித்து விகத ஜவதையா மூக்ககன் மூக்க கண்டைகி மாதங்க முக்கியகி நிவிறத்தாக கைச்சித்து சில பேர் சில ராஜாக்கள் என்ன பண்ணுறா விகத ஜவதையா விகதம் அப்படின்னாலே அந்த கவன விரதாகா அப்படின்னு அர்த்தம் அதாவது அவளுடைய வேகம் வந்து குறைக்கப்பட்டது அந்த அந்த நிவத்தாகான கவன விரதாக அந்த அந்த யானைகள் நடக்கிறது அதனுடைய அந்த கவனம் அந்த மூமெண்ட்டு அது வந்து விரதம் நிறுத்தப்பட்டது நிவிறாக கேச்சித்து சில ராஜாக்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா விகத ஜவதயா ஜவஹா அப்படின்னாலே வேகம் விகத ஜவஹா விகதகம் விகதம் விஹத்தம் அப்படின்னாலே நிருத்தம்னு நடத்தும் குறைக்கப்பட்ட ஒரு நிறுத்தப்பட்ட அந்த வேகம் அந்த மாதிரி இருக்கின்ற தயா அந்த விகத ஜவத்தையா மூக்ககண்டைகி அதனால் அவைகள் யானைக்கு வந்து கழுத்தில் வந்து மணி கட்டியிருப்பா அந்த யானை நடக்கும்போது அந்த மணியினுடைய சத்தம் கேட்கும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு ஒரு இது இருக்கணும் ஸோ இங்கே வந்து அந்த யானைகள் வந்து கவனவிரதாக அந்த சலனம்ங்கிறது அந்த மோஷன் அந்த மூமெண்ட்டுங்கிறது நின்னு நின்னுட்டதுனால மூக்ககண்டைகி அவைகள் அவைகள் நிஷப்தாக கண்டங்கள் சத்தம் அந்த கழுத்தில் போட்டுருக்கிற அந்த மணிகள் சத்தம் வரல அப்படி இருக்கிற மாதங்க முக்கியகி கஜேந்திரைஹி நிவத்தாகா கமனவிரதாக புரியுறதா ஸோ சில ராஜாக்கள் கமனவிரதாக அந்த 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 மூமெண்ட்டை நிறுத்தினா எதனால் மூமெண்ட்டை நிறுந்துது அப்படின்னா ஏன்னா அவளாம் அவளாம் யானை மேலே சவாரி பண்ணிட்டுருக்கா யானையோட வேகத்தை குறைச்சதுனால ஒரு மூக்ககண்டம் அங்கே வந்து நிஷப்தம் அங்கே சப்தம் இல்லாமல் இருக்கு அந்த மணிகள் அப்படி இருக்கிற மாதங்க முக்கியகி நிவர்த்தாக புரியுறதா ஆ இப்படி இருக்கிற ஜலதயா ஹே தேவ ஹே மகாராஜ ஜலதய இவ சமுத்ராக இவ பூமிபாலாக ராஜாக்கள் தே உன்னுடைய மரியாதாம் உன்னுடைய ஆக்ஞையை ந உள்ளங்கயந்தி தாண்டுவதில்லை புரியுறதா இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அலங்காரம் இருக்கு குதிரை யானைகள் இவைகளினுடைய சுபாவத்தை வரிக்கிறதுனால சுபாவக்தி அலங்காரம் இன்னொன்று வந்து கம் இவ கண்டயந்தகா அப்படிங்கிற இடத்துல உத்ரேக்ஷா அப்புறம் ஜலதயः ஈவ பூபாலஹாங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா சரியா இருக்கா மலைய கேத்து ஆரியா தமப்பி சபரிஜனம் நிவர்த்தஸ்வம் ஆகுராயணः ஏகோ மானு அனுகச்சத்து நீங்களும் போயிடுங்கோ சப சபரிஜனோ நிவர்த்தஸ்வ துவமப்பி நீங்களும் போயிடுங்கோ பாகுராயணः ஏவ் மாம் அனுகச்சத்து அந்த பாகுராயணங்கிறவர் அவர் மாத்திரம் என்னை ஃபாலோ பண்ணட்டோம் அப்படின்னு சொல்றார் மேலே கஞ்சுக்கி

ತ್ಯ ಪರಿಗೃಹ ಚುಪ್ತ ಅಪರಕ್ತಃ ಯೋಾತ್ ಆಶ್ರಯೀಯ ಆಶ್ರಯಮೇ ತುಚಿರತ அவதாரி ஸோ இவன் வந்து சொல்றான் இப்போ வந்து பாகுராயணன் கிட்ட மலையகேத்து வந்து என்ன சொல்றான் அப்படின்னா மலைய பாகுராயன் அந்த பத்ரபட்டன் முதலியவர்கள் இந்த மலையகேத்து கிட்ட என்ன சொன்னான் அப்படிங்கிறத இந்த மலையகேத்து வந்து பாகுராயணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றான் அப்படின்னா நாங்க வந்து ஒன்ன மலையக்கேத்துவான ஒன்ன ஒன் பக்கத்தில் வந்து வந்தோம் நாட் பிகாஸ் ராட்சஸா இஸ் சப்போர்ட்டிங் யூ நாங்கள் ஏன் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னா உங்களுடைய அந்த சேனாபதியான ஷிகரசேனன் உங்களை பற்றி ரொம்ப வசதியாக சொன்னதுனால வந்தோமே தவிர ராட்சசன் வந்து சொன்னதுனால நாங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் இவன் சொன்னதில் வந்து எனக்கு ஒன்றுமே ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங் அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் நாட் வெரி கிளியர் வாட் இஸ் ட்ரைங் டு சே அப்படிங்கிறது எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி மலையக்கேத்து வந்து பாகுராயணன் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்கிற விஷயம் ஸோ சகே பாகுராயண ஃப்ரெண்டு பாகுராயனரே விக்னப்தோ அகம் இஹ ஆக்ச் பிஹி பத்ரபட்ட பிரபிருதிபிஹி இங்கே ஆக்சத் பிஹி இங்கே வந்துள்ள பத்ரபட முதலியவர்களினால் அகம் வி நான் சொல்லப்பட்டவனாக உள்ளேன் என்னது யா நயம் அமாத்திய அதாவது அந்த நயங்கிறதுலேந்து கொட்டேஷனில் இருக்கணும் அது இல்லை ந வயம் அமாத்திய ராட்சசுவாரேன குமாரம் ஆஷ் ஆசிரயீயம் ஆஷ்ர ஆசிரம் ஆசிரியமே கமாரஸ்ய சேனாபதி சிங்கரசேனம் துவாரீகிருத்திய ஸோ வந்து நாங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்கள் வயம் நாங்கள் அமாத்திய இராட்சசத்வாரேன அமாத்தியனான இராட்சசன் மூலமாக உங்களை ஆசிரியக்கவில்லை குமாரம் அப்படிங்கிறது இங்கே வந்து மலையக்கேத்து மலையகேத்துவை ஆசிரயணியம் ம குமாரம் ந ஆசிரியாமகே ஆசிரயத்துக்கு யோக்கியமாக இருக்கின்ற குமாரனான மலையகேத்துவை நாங்கள் வயம் அமாத்திய ந துவாரேன அமாத்திய ராட்சசன் மூலமாக நாங்கள் அதுக்கப்புறம் கிந்து ஆனால் குமாரசிய சேனாபதி குமாரனுடைய சேனாபதியான சிகரசேனன் உதர் இருக்கார் அவரை துவாரீ கிருத்திய அப்படின்னா அவரை மெயினாக வச்சுண்டு முக்கியமாக வச்சுண்டு நாங்கள் துஷ்டாத்ம துஷ்ட அமாத்திய பரிகிரகிதாத்து சந்திரகுப்தாத்து அபரக்தாகா துஷ்டனான துஷ்ட அமாத்தியனான சாணக்கியன் அவன் அவன் வந்து யாருக்கு யாரோட ச அமாத்தியனாக இருக்கான் சந்திரகுப்தனோட அமாத்தியனாக இருக்கான் ஸோ அதை அந்த துஷ்ட அமாத்தியனான சாணக்கியனுடைய அவன் யா அவன்கிட்ட யார் வசீபூத்தமாக இருக்கா பரிகிரகிதாத்து சந்திரகுப்தாத்து வசீபூதமாக இருக்கின்ற அந்த சந்திரகுப்தனிடத்திலிருந்து அபரக்தாக வயம் புரியுறதா நாங்கள் அந்த சாணக்கிய உட் சாணக்கியனை விட்டுட்டும் இங்கே ஏன் வந்தோம்னா அதுக்கு காரணம் உங்கள் குமாரனுடைய சேனாபதியான சிகரசேனனுடைய வார்த்தைகள் ராட்சஸன் சொன்னதுக்கோசரம் வரல புரியுறதா அதனால் குமாரம் அபிராமிக குணயோகாத்து ஆசிரயணியம் ஆசிரியாமகே இது குமாரனுடைய ஆபிராமிகம் அப்படின்னா புகழுக்கு உட்பட்ட நல்ல குணங்களோடு இருக்கின்ற குணயோகாத்து குணங்களோடு இருக்கின்ற காரணத்தினால் ஆசிரயணியம் ஆசிரயாமகே கரெக்டான இடம் குமாரனுடைய ஆசிரியம் தான் உச்சிதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்தோமே ஒழிய நாங்கள் வந்து ராட்சசன் சொன்ன வரல அப்படின்னு அந்த இவன் சொல்கிறான் ஆஷ்ரயா மகே இதி ஆஷ்ரயா மகே வரைக்கும் கொட்டேஷன் முடியிறது இதி என்று அந்த பத்ரவட்ட பிரபுரதையாக என்கிட்ட சொன்னால் தனு தத்து தன்னமையா சுச்சிரமபி விசாரதையா தேஷாம் வாக்கியார்த்த அவதாரித ஆனா ரொம்ப ரொம்ப யோசிச்சபுறம் கூட என்னால அவளுடைய வாக்கியத்தினுடைய தாத்யத்தை புரிஞ்சிக்க முடியல புரியுறா எதுக்கு வந்து அவ வந்து நான் ராட்சசன்னால வரல இவாளால் வந்திருக்கேன்னு எதுக்கு சொல்றான் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிறான் இந்த இடத்துல அவன் துஷ்டாத்மானு அந்த சாணக்கியனுக்கு சொல்றது யார் துஷ்டாத்மானா அவன் வந்து துவனித்தமாக அது வந்து ராட்சசனுக்கு போகிறது புரியிறதா அதே மாதிரி ஆபிராமிக குணம்ங்கிறதுனால அது வந்து இவனுக்கு தான் மௌரியனை புகழற மாதிரி ஒரு வார்த்தை அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற முடிகிறதே தவிர அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி துவனித்தமாக நமக்கு தெரியறது புரியுறதா அவனுக்கு மலையக்கேத்துக்கும் ஒன்றும் புரியல எதுக்கு வந்து இவன் அந்த பத்ரபட்டன் இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறான் அந்த மலையக்கேது அதான் அவன் கிட்ட சொல்றான் என்னோட அவன் சொன்னதனுடைய தாற்பயமே எனக்கு புரியலையே அப்படிங்கிறான் புரியுறதா மேலே படி பாகுராயன குமாரா துர்கோதா ஆ ஸோ வந்து இது வந்து இதில் புரியறத்துக்கு புரியறதுக்கு ஒன்று புரியாததுக்கு ஒன்றுமே இல்லையே குமார ந துர்போதோ அயம் அர்த்த இதனுடைய தாத்பரியம் வந்து துர்போதம் இல்லை நல்ல சுபோதம் நல்லா புரியக்கூடியது தானே என்னன்னு பாருங்கோ என்ன அப்படின்னா விஜிகீஷும் ஆத்மகுணசம்பண்ணம் பிரியஹித துவாரேண ஏ ஆசிரயணியம் ஆசிரியேத் இது தூ நனு நியாய ஏவ அதாவது ரொம்ப விஜிகீஷும் அப்படின்னா வின் பண்ணணும் எப்பவுமே தான் வந்து வெற்றிக்கு உட்பட்டவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறவனையும் அதே மாதிரி நல்ல குணங்கள் குண சம்பந்தம் நல்ல நல்ல குணங்களோடு இருக்கின்றவன் அவனையும் அதாவது குணம்னா இந்த இடத்துல வந்து தயா தாட்சிணியம் அதெல்லாம் இல்லை பராக்கிரமம் உற்சாகம் அந்த மாதிரி இருக்கிற ஆத்ம குணங்களோட இருக்கிற ஒரு ராஜாவை அண்டினா தான் அதோடு இருக்கிற அந்த குண சம்பன்னத்தோடு இருக்கிறவனோட ஆசிரியம் தான் அதே மாதிரி வேற என்ன அப்படின்னா பிரியஹித துவாரேன துவாரங்கிறது இங்கே உபாயு அர்த்தம் பிரியஹிதம் நல்ல ஹிதத்தை யோசிக்கிற ஒரு ஒரு வக்தி உபாயமாக உபாயமா தான் யாரை ஆசிரயம் பண்ணணுமோ அவளை ஆசிரயம் பண்ணணுங்கிறது ஒரு நியாயம் புரியுறதா பிரியஹிதாரேனா அவளை நல்ல நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவா நினைக்கிற பிரியாளனுடைய உபாயத்தினால் ஆசிரயணியம் ஆசிரியேத் யாரை ஆசிரயிக்க வேண்டுமோ அவர்களை ஆசிரயனீய யோகியாக தம் ஆசிரியேத் அப் அப்படிங்கிறது ஒரு நியாயம் ஸோ இதில் புரியாததுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறான் பாகுராயணன் மேலே சங்கீர் பாகுராயணும் அமாத்திய ராட்சசம் பிரியதமாக ஆ பட்டு வந்து அதெல்லாம் சரி எனக்கு வந்து அமாத்திய ராட்சசன்னானவன் ரொம்ப பிரியத்தமாக ஹிதத்தமஸ்ட்ட எனக்கு ரொம்ப பிரியமானவனும் மற்றும் எனக்கு எப் எப்போவுமே நல்லதை செய்பவன் அவன்

ජිත කාශිනම් අසාහමානහා සාචිද්‍යාත් අවරෝපයේත් සතහා නන්ඩ කොළ භක්තියා නන්දාන් වයේ ඒවා නන්දන්දය ඒ යම් ඉති හුජන අපේක්ෂයා ච අමාත්‍ය රක්ෂ සහ සන්ද්‍රගුක්තයන සහ සන්දජීත සද්‍රගුපක්තහාපී පිත්‍රු පරයායාගතහා ඒවා ආයමඉති සන්දීම් අනුම්‍යතය ඒවම් සත්‍යම් ඒවම් සති අස්මාසු குமாரி ஸோ வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா என்ன கொஸ்டின் என்ன மலையகேது வந்து பாகுராயணன் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி பட்ர பத்ரபட்ட பிரபுதையர்கள் அந்த இவ மூலமாக தான் எங்கிட்ட வந்தோம் அதாவது அந்த சிகரசேனன் மூலமாக தான் வந்தோம் ராட்சசன் மூலமா வரல அப்படின்னு சொல்றாலே அது ஏன் அப்படிங்கிறது தான் எங்க கேள்வி இல்லையா அதுக்கு இப்போ இந்த பாகுராயணன் திருச்சி சொல்கிறான் இந்த பாகுராயணன் பத்ரபட்டன் எல்லாம் யாருடைய ஆள் சாணக்கியனுடைய ஆள் ஸோ வந்து இப்போ வந்து மலையகேத்துக்கும் ராட்சசனுக்கும் ஒரு பிரிவை உண்டாக்கணும் பேதபாவத்தை உண்டு பண்ணணும் அந்த பேதபாவத்தை எப்படி உண்டு பண்ண முடியும் நான் வந்து ராட்சசன் மூலமாக வரல சிகரசேனன் மூலமாக வந்தேன்னு அவன் சொல்றான் ஏன் அப்படி சொன்னால் எனக்கு அவன் சொன்னதுக்கு இப்போ அர்த்தம் புரியலையேன்னு சொல்றான் மலையகேத்து அதுக்கு பதில் சொல்றான் பாகுராயணன் இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கோ ஒரு நாள் ராட்சசன் வந்து சந்திரகுப்தனை ம மன்னிச்சு சரியா ஏன்னா ராட்சசனுக்கு வைரி பாவம் யார்கிட்டனா சாணக்கியன்கிட்ட தான் சந்திரகுப்தன் கிட்டே இல்லை சந்திரகுப்தனும் அதே நந்தவம்சத்தில் வந்தவன் அப்படிங்கிறதுனால ஒரு பிரியபாவத்தினால ஒரு பிரிய சுவாவம் திடீர்னு வரலாம் அதனால் அவன் குறித்து அவன்கிட்ட சேர்ந்து விடலாம் அப்படி சேர்ந்துவிட்டா இப்போ இந்த பத்ரபட்ட பிரபுதயைகள் ராட்சசன் மூலமாக மலையகேத்துக்கிட்ட வந்தான்னு மலையகேத்துக்கிட்ட அவ சொல்லிண்டானா ராட்சசன் மாறினதுனால இந்த பத்ரபத்தாலும் மாறிடுவாளோங்கிற ஒரு எண்ணம் மலையகேத்துக்கு வந்துருமோனோ அதனால் சிகரசேனன் ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்திருக்கோங்கிறத சொல்கிறான் புரியுறதா இப்போ இந்த பேராகிராஃபில் பாகுராயணன் இதே தான் சொல்கிறான் ஏவமேத்தது இப்படி தான் இந்த விஷயம் என்ன அப்படின்னா கி அமா அமாத்திய ராட்சச சாணக்கியே பத்த வைரக ந சந்திரகுப்தே அமாத்திய ராட்சசனுக்கு ராட்சசனுக்கு அந்த வைரித்துவம் அந்த பத்த வைரக எது யார்கிட்ட அப்படின்னா சாணக்கியே ந தூ சந்திரகுப்தே புரியுறதா சாணக்கிய நினத்துல தான் எதிரித்துவம் சாணக்கியனா தான் அவனுக்கு பிடிக்காதே தவிர சந்திரகுப்தனை பிடிக்கும் தத்யதி கதாச்சித்து சாணக்கியம் ஆதிஜீத காஷினம் அசகமான சக அதாவது தத்யதி எப்போதாவது கதாச்சித்து எப்போதாவது சாணக்கியம் அந்த சாணக்கியனை எப்படிப்பட்ட சாணக்கியன் அப்படின்னா ஆத்திஜித காஷினம் ரொம்ப ஒரு கர்வத்தோடு இருக்கின்ற அந்த சாணக்கியனை அசகமான தாங்க முடியாத பொழுது அந்த தருணத்தில் சக அப்படிங்கிற இடத்துல அங்கே சந்திரகுப்தனானவன் சாட்சிவியாத்து அவரோப்பயத்து அந்த சாணக்கியனை எப்படிப்பட்ட சாணக்கியன் அப்படின்னா கர்வத்தோடு இருக்கின்ற அந்த சாணக்கியனை தாங்க முடியாத சமயத்தில் சஹ சந்திரகுப்தக சாட்சிவியாத்து அவரோப்பயே அவனை அந்த சச்சிவன் மினிஸ்டர் பதவியிலேருந்து இறக்கலாம் அதுக்கு ஒரு பிரசக்தி இருக்குது ஏன்னா சாணக்கியன் தன்னால் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டுருக்குங்கிறத போஸ்ட் பண்ணுற பண்ணிட்டுருக்கான் இப்போ அங்கே நடக்கிற விஷயம் இவாளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே இவள் எல்லாேருக்குமே நான் அந்த அந்த கலகம் நடக்கிறது அது எல்லாமே சீன் கிரியேட்டட் பை சாணக்கியன் தானே அது இவள் எல்லாருக்குமே முன்னாடியே சொல்லிகிட்டு இருப்பான் ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த கர்வத்தை தாங்க முடியாத அந்த சந்திரகுப்தனானவன் சாச்சிவ்யாத்து அந்த சச்சிவ பதவியிலேருந்து அந்த சாணக்கியனை அவரோப்ப ஏற்று இறக்கலாம் தத பிறகு நந்தகுல பக்தியா நந்தான்வய ஏவ ஐயம் நந்த இருக்கிற அந்த வம்சத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பக்தியினால் அந்த ராட்சசனானவன் நந்தான்வய ஏவ இவனும் நந்த குலத்தில் பிறந்தானே அல் பிறந்தானே இவனும் அங்க தானே பிறந்திருக்கான் அப்படின்னுட்டோ அயங்கிற இடத்துல சந்திரகுப்தன் அயே நந்தகு நந்தான்வய அயம் சந்திரகுப்தா அப்படிங்கிற ஒரு புத்தியினால் இவனும் நந்தகுலத்திலே தானே பிறந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு புத்தியினால் சுஹருஜன அபேட்சையாக தன்னுடைய சுஹருஜனங்கள் யார் அந்த சக்கடதாசன் சந்தனதாசன் அவா அவளை வச்சுண்டும் ச அமாத்திய ராட்சசகா சந்திரகுப்தேன சக சந்த சதந்தித ஸோ அவன் வந்து அவங்க கிட்ட ஒரு சந்தி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிரசக்தி இருக்கலாம் அப்படின்னு இந்த பாகுராயணன் மலையகேது கிட்ட சொல்றான் மேலும் என்ன சந்திரகுப்தோ அபி சந்திரகுப்தனும் கூட பித்ரு பர்யாய கத கத அயம் இது சந்திம் அனுமன்யேத தன்னுடைய அப்பாவினுடைய அப்பானா வளர்க்க ப வளர் வளர்த்த அப்பா மாதிரி தானே நந்தன் ஸோ அந்த அப்பாவிக்கிட்ட இவர் சஜிவனா வேலை பண்ணார் பித்ரு பரியாய ஆ பரியாய ஆகத்த ஏவ அயம் ராட்சச இந்த ராட்சசனானவர் அப்பா கிட்ட சச்சிவனாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் சந்திம் அனுமன்யத ஆவனும் இவனுடைய சந்தி இவனுடைய ஒரு அலையன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி பிரசக்திகள் இருக்கின்றன ஏவம் சதி அஸ்மாசு குமார ந விஸ்வசேத் இது அயம் ஏஷாம் வாக்கியார்த்த ஸோ வந்து இதனால் இந்த மாதிரி ஒரு தருணம் வந்துடுத்து அப்படின்னா ராட்சசன் மூலமாக நாங்கள் குமாரனான வலயகேத்துக்கிட்ட வந்தோம்னா எங்கள் மேலே இருக்கிற விஸ்வாசமும் உங்களுக்கு போயிடும் அதனால் ஏவம் சதி அஸ்மாசு அஸ்மாசுனா எங்களிடத்தில் குமார மலையக்கேத்துவானவர் ந விஸ்வசேத் நீங்கள் விஸ்வாசம் வைக்க மாட்டேள் ஏன் விஸ்வாசம் வைக்க மாட்டேள் பிகாஸ் வி ஆல்சோ பிலாங் டு ராட்சசா வி ஜாயின்ட் யூ த்ரூ ராட்சசா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் அவர் எங்கள் மேலேயும் நீங்கள் விஸ்வாசம் வைக்க மாட்டீங்கோ அப்படின்னு அந்த பத்திரப்பட்ட பிரபுதைகள் ஏஷாம் வாக்கியார்த்த ஏஷாம் அப்படின்னா பத்திரப்பட்ட பிரபுத்தினாம் வாக்கியார்த்த புரியதா சோ ஏவம் சதி அஸ்மாசு அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கிறோம் தருணத்தில் அஸ்மாசு நாங்களான பத்ரபட்ட முதலிய ராஜாக்களான எங்களிடத்தில் குமார ந நஸ்வசே நம்பிக்கையை வைக்க மாட்டீர்கள் அயம் இயம் ஏஷாம் வாக்கிய இவ்வாறான ஏஷாம் அப்படின்னா பத்ரபட்ட பிரபுத்தினாம் வாக்கிய இதி பாகுராயணா மலையகேத்து वदति

வேற வந்து எனக்கு ஒன்னும் நம்பிக்கையே இல்லை இப்படி பண்ணிட்டாரே ராட்சசன்லாம் வேணாம் யூஜியத்தே போறோம் ஆச்சு வேலை இருக்கலாம் ஒரு அதாவது ஒரு ஒரு அணு அளவு நம்பிக்கைங்கிறது போயிடுத்து அப்படின்னாலே அவுட்டு அதாவது ஒத்தருக்கு பேக்ை பேஸஸஸ்து த்ரிவிதா ஸ்மிருதா ஒரு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு பேதத்தை உத் உத்பாதனம் பண்ணணும்னா அதுக்கு மூணு வழி இருக்கான் ஒன்று ஸ்னேக ஸ்நேக அபராக ஆணையனம் ஒன்று ஒன்று சங்கர்ஷ உற்பனம் ஒன்று வந்து சந்தர்ஜனம் இந்த மூணு வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளே கலப்பி விட்டாலே போருமா புரியுறதா ஒன்று வந்து என்ன ஒன்று வந்து என்னன்னா ஸ்னேக அபராக ஆணையனம்னா ஸ்னேகத்திலே ஒரு எதிரி ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணுறது அப்புறம் சங்கர்ஷ உற்பாதனம்ங்கிறது என்னென்னா பொறாமையை கிளப்பி விட்றது ஒரு ரெண்டு பேர் ரொம்ப பாவத்தோடு இருக்கான்னு வச்சுக்கோங்கோ அவன் ஒன்றை விட பெட்டர் போல இருக்கே அவள் அவள் கிளாஸ் ஒன்று நன்னா இருக்க போல இருக்கேன்னு கிளப்பி விட்டேன்னு வச்சுக்கோ ஆச்சு வேலை சிண்டு முடிஞ்சாச்சு சந்தர் சந்தர்ஜனம் அப்படின்னா பயமுத்துறதுண்ணே இப்போ இங்கே வந்து பாகுராயணன் கையாண்டிருக்கிறது எது அப்படின்னா ஸ்னேக அபராக ஆணையனம் ஸ்னேகம் இருக்குது அதே சமயத்தில் ஒரு ஒரு அபராதம் ஒரு ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்ணுறது இந்த பாகுராயனை இப்போ கிரியேட் பண்ணி விட்டுட்டான் இவன் ரெண்டு பேருக்குள்ள இந்த மாதிரி ஸ்னேக அபராக ஆனயனம் சங்கர்ஷ உத்பாதனம் ததா சந்தர்ஜன் சந்தர்ஜனம் சேதக்ஞேகி பேதஸ்துத் த்ரிவித ஸ்மிருதா மேலே யுஜியதே அப்படிங்கிறதுனாலே போச்சு எல்லாம் ஸோ சகே பாகுராயனை அமாத்திய ராட்சஸ கிரகமார்க்கம் ஆதேஷைய வீட்டுக்கு வழியே காமிங்கோ ராட்சசன் வீட்டுக்கு போகலாம்

ஆத்மகதம் அயே ம் பிரத அப்படி திருஷ்டுமபுரேஷ் सो வந்து இப்போ வந்து சீன் அப்படியே மாறிடுத்து இப்போ மலையகேது பாகுராயணன்லேருந்து அந்த பழைய சீனு அந்த புருஷன் வந்து மீட் பண்ணுறானோ இந்த கரபக்கன் அந்த கரபக்கன் ராட்சசனை மீட் பண்ணும்போது நான் என்ன கடைசியாக எங்கே என்ன கான்டெக்ட்ஸில் முடித்தோம் பல வேலைகளில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இவன் நான் எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணேங்கிறது எனக்கு மறந்து போயிடுத்துங்கிறார் ராக்கிரசன் கடைசியாக அதில் முடித்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்போ தான் வந்து இன்னொரு புருஷன் வந்து அபசார ச அபசாரத்தான்னு சொல்லி இந்த சீனை கொண்டு வரான் ஆ ஆ இப்போ ஆஹா ஸ்மிருதம் ஆ எனக்கு அயே ஸ்மிருதம் எனக்கு ஞாபகம் வந்துடுத்தூ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான் பிரகாஷம் பத்ர அபிதிருஷ்டஸ்த்வயா குசுமபுரேஸ் தனகலஷஹா ஸோ உங்ககிட்ட நீ வந்து குசுமபுரத்தில் அந்த வைத்தாலிக்கன் அதாவது ரெண்டு வைத்தாலிக்கன் வைத்தாலிக்கன் ஒன் ஒன் வந்து அந்த ஷுவனையும் இப்போ சரத்காலத்தையும் சரத்காலமாக வருன்னு ஆமாம் அதை வர்ணித்து ஒரு ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் விஷ்ணுபரமா ஒரு ஸ்லோகம் விஷ்ணுவை ஒரு ஸ்லோகம் அது அந்த ரெண்டு ஸ்லோகம் சொன்ன வைத்தாலிகன் வந்து சந்திரகுப்தனுடைய சாணக்கியனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் ஏதோ ஒரு கலகம் உண்டு பண்ற மாதிரி இன்சிடென்ட்ஸ் தட் அது சொல்ற வைத்தாலிகன் பேர் ஸ்தனகலஷன் அந்த ஸ்தனகலஷன் யாரோட ஆளுன்னா ராக்கிருஷ்ணனு ஆள் புரியுறதா

அன்யதா புறः அன்யதா விவிருத்தார்த்தேஷு ஸ்வைகி ஆலாத்தேஷு மந்திரிண ஆ மந்திரினः இந்த மந்திரிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராஜ்யாம் புரக ராஜாக்களுக்கு முன்னாடி சத்துவபங்கபயாத்து ஒரு 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 மனோபங்கம் வந்துரும் அந்த ராஜாக்கு பிடிக்காத விஷயத்தை எதா நம்ம சொல்லிடுவோமோ அப்படிங்கிற ஒரு திராசாத்து அன்யதா வேற பிரகாரேண கதையி அந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிறது இல்லைன்னா வந்து அந்த அந்த கதையை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து தெரிவிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாள் மந்திரிகள் அவள் வந்து விவருத்தார்த்தேஷு அந்த 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 விவருத்தக அந்த பிரகட்டீகிருத்தக அர்த்தக அந்த ஸ்பஷ்டார்த்தங்கிறது ஸ்வைர ஆலய ஆலா பேஷு அவள் ஸ்வச்சந்தமாக ஃப்ரெண்ட்ஸோடு பேசியிருந்துருக்கா பாரு அவள் அங்கே பேசும்போது அவளுடைய பேச்சை கேட்டால் தான் அவளுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும் ராஜா கிட்ட பேசும்போது கொஞ்சம் அடக்கி வாசிப்பா அதனால லெட்டஸ் ஸ்டாண்ட் இயர் அண்ட் லிசன் டு த கான்வர்சேஷன் அப்படிங்கிறான் புரியுறதா உங்களுக்கு அன்யதா கதனமேவ அமாத்திய அமாத்திய கர்ம இத்தி பாவக ராஜ்யாம் சமீபே அந்நதாஸ்தித வஸ்துனக அந்யதா கதனமேவ அமாத்திய கர்ம இவ அப்படியே வெட்ட துண்டு ரெண்டுன்னு சொல்ல மாட்டா அதை ஒரு மாதிரி ஒரு நெய்வாக பாலிஷ்டாக அப்படி சொல்லின்னு இருப்பாள்

விஸ்பஷ்டார்த்தேஷு ஸ்வேச்சாலாபேஷு ததேவ அந்யா பிரக பிரகார பிரகாரே அதுவே தன்னுடைய சுஹிருத்து ஜனங்களோடு பேசும்போது அதே கதையை வேற விதமாக சொல்வா ஏம் ராஜா சமக்ஷம் அந்ய சக சன்யத்து இது சச்சிவானாம் கர்ம சச்சிவானாம் கர்ம என்ன ராஜா கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசணும் சுஹருத் கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசணுங்கிறது அவளுடைய கர்ம அவளுடைய காரியம்

சடார்னு புரியாது ஈஆர்சி ககன கழு ந ஏதாவதாக பரிச்சேத்தும் சக்கியத்தே அப்படியே போதே பரிச்சேத்தும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லை நமக்கு வந்து பாசிபிலிட்டி இல்லை அவகிதா அவகிதாக தாவத் ஸ்ரோத்தும் அர்ஹதி குமாராக ஸோ வந்து நீங்கள் நன்னா நல்லா காது கொழுத்து கவன கவனக்குறைவு இல்லாமல் கவனத்தோடு கேட்கணும் அப்படிங்கிறார் பாபுராயணன் மேலே

உத்தேஜன சமர்த்தை உபஷ்லோக்கி இதை ஆணோத்து अमात्यः கேளுங்கோ अस्ति தாவத்து अहम् அமாத்தியன आज्ञप्तः ஐ ஐ வாஸ் ஆர்டர்ட் பை யூ அமத்திய ராட்சசன் உங்களால் ஆர்டர் பண்ணப்பட்டேன் என்ன எதா கரபக கரபக குசுமபுரம் கச்ச நீ பாட்டலிபுத்திரத்துக்கு போ மம வச்சனையின என்னுடைய நான் சொன்னதாக பண வைத்தாலிகம் பண கிட்ட போய் சொல்லு என்ன சந்திர வைத்தாலிகம் ஸ்தனகலஷம் பன வைத்தாலிகன் ஸ்தனகலசான வைத்தாலிக்கன் கிட்ட சொல்லு யதா எவ்வாறு சாணக்கிய அத்தகையன தேஷு தேஷு ஆக்யா பங்கேஷு அனுஷ்டியமானேஷு அந்த சாணக்கியன் பொல்லாத சாத்த சாணக்கியனால் அந்தந்த விஷயங்களில் எப்படி சந்திரகுப்தனுடைய ஆக்ஞையை பங்கம் தெளிவு பங்கத்தை செஞ்சானோ அனுஷ்டீயமானேஷு அந்த பங்கத்தை செய்கின்ற அந்த சாணக்கிய ஹதகேன அந்த விஷயத்தை குறித்து சந்திரகுப்தம் உத்தேஜன சமர்த்தைஹி தன் சந்திரகுப்தனுக்கு வெறி ஏற்றுற மாதிரி அவனை ஏற்றி விடுற மாதிரி உபஸ்லோ ஸ்லோகைஹி உபஸ்லோகை தவியா ஸ்லோகங்களினால் அதை வந்து அவனை அவனை ஏற்றி விடுற மாதிரி இப்படிப்பட்ட ராஜா உன்னுடைய இது வந்து பங்கம் ஆயிடுதே அப்படின்லாம் ஸ்லோகம் வருதோனோ

அவிமத வதூஜன சமமாக என்னாச்சு அப்படின்னா அத்திராந்தரை இந்த மீன் வாயில் நந்தகுல விநாச துர்மனச பௌரஜனசிய நந்தகுலத்தினுடைய நாசத்தினால் ரொம்ப வருத்தப்பட்ட மனசோடு இருக்கின்ற அந்த பௌரஜனங்களினுடைய பரிதோஷம் சமுத்பாதையதா சந்தோஷத்தை கொடுக்கும் கூட கொடுக்கும்படியாக இருந்தது ஒரு செய்தி என்ன ராக்யா கோஷிதா கௌமுதி மகோத்சவா நந்தன் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டில் பெருசாக ஒரு கோலாகலமோ கொண்டாட்டமோ இல்லை அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கௌமுதி மகோத்ஸவத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு அந்த ராக்யா சந்திரகுப்தேன கோஷிதகா புரியதா அப்படி இருக்கும்போது சச்ச அது வந்து இந்த நகர மக்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா சகஜ அந்த கௌமுதி சிரகால பரிவர்த்தமான ஜனித பரி பரிச்சய அபிமத வதூஜன சமாக சமாகமாக இவை பல காலம் பார்க்காம அந்த வதூஜனங்கள் இப்போ வந்து குடும்பத்தோட சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சஸ்னேகம் இந்த கௌமுதி மகோத்சவத்தை அந்த மாதிரி பாவிச்சா இந்த நகர ஜனங்கள் உங்களுக்கு அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தா படி சபாஷ்பே ஜகதானந்தே கீதிருஷி சதி சந்திரேபி சபாஷ்பம் கண்ணீரை விட்டுண்டு அழறான் ஆ தேவ நந்த அப்படின்னு கௌமுதி குமுதானந்தே ஜகநா ஜகதானந்த ஹேத்துனா கீதீ சதி சந்திரே அபி ரிபச்சந்திர துவயாவினா குமுதானந்தே சந்திரே சதி சந்திரே குமுதத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற அந்த அந்த சந்திரேஸ்தே அப்படி அந்த சந்திரன் இருந்த பொழுதிலும் ஜகதானந்த ஹேத்துனா நிருப்சந்திர துவயாவினா கீதி உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற நீ இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சந்திரே அப்படிங்கிறது சந்திரகுப்தனுக்கும் போகிறது சந்திரனுக்கும் போகிறது கௌமுதிங்கிறது இங்கே கௌமுதி கவுமுதி உற்சவத்துக்கும் போகிறது கௌமுதிங்கிறது நில ஒளி அந்த குமுதானந்தே கௌமுதி சந்திரே சதி அந்த க குமுத நிருப்பச்சந்திர ஹேன் நிருப்பச்சந்திர குமுதானந்தே சந்திரே சதி அபி குமுதத்துக்கு ஆனந்தத்தை குமுத புஷ்பங்களுக்கு ஆனந்தத்தை தருகின்ற அந்த சந்திரன் இருந்தபொழுதிலும் குமுதங்கிறது குமுத புஷ்பங்கிறது சந்திரன் வந்தோடனே பூக்கும் இருந்த பொழுதிலும் ஜெகதானந்த ஹேதுனா துவயாவினா கவுமுதி கீதிருஷி உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்ற நீ இல்லாமல் இந்த கவுமுதி உற்சவங்கிறது எப்படி அப்படி அதே மாதிரி குமுதானந்தே குமுதா குமுதா நந்தை அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து குவலயம்னு இருந்ததுன்னா வம்சம்னு ஒன்று எடுத்துக்கலாம் இங்கே குமுதம் தான் கொடுத்துருக்காரு வேற ஒன்றும் இது இல்லை இந்த இடத்துல சந்திரன் இருந்த பொழுதிலும் சந்திரகுப்தன் இருந்த பொழுதிலும் நீ இல்லாத பொழுது இந்த உலகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கின்ற நீ இல்லாத பொழுது இந்த கௌமதி மகோத்சவங்கிறது எப்படி செலிப்ரேட் பண்ண போடுறது அப்படிங்கிற சொல்லி அழறான் புரியுறதா இங்கே வந்து வெத்திரைய காலங்காரம் இங்கே வந்து சந்திரனானவன் ஒன்லி ரெண்டுமே ரெண்டு பேருமே அதாவது சந்திரனானவன் வெறும் குமுதத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்குறான் இந்த நிருபச்சந்திரன்கிறவன் ஜக ஜகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்குறான் கொஞ்சம் ஏத்தி சொல்றது இந்த உபமேயத்தை இல்லையா ஓ ஓகே இங்கே வந்து குமுதானந்தம்னுங்கிற இடத்துல கைரவ ஜனகா சந்திரகுப்தகா அதாவது குமு குமுதத்துக்கு ஆனந்தம் கொடுக்கற அந்த சந்திரனும் அதே மாதிரி அந்த கைரவ குல ஜனகனான அந்த சந்திரகுப்தனும் இருந்தபொழுதிலும் ரெண்டுமே இருந்தபொழுதிலும் ஜகத்துக்கு ஆனந்த ஹேத்துனா துவயாவினா கீதி கௌமுதி உற்சவா அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ குலத்துக்கு தான் ஆனந்தத்தை கொடுக்குறா நீ உலகத்துக்கே ஆனந்தத்தை கொடுக்குறா அப்படின்னு இவரை ஒரு ஸ்டெப்பு மேலே ஏற்றி சொல்கிறது மேலபடி ம்

தத பிறகு சோக லோச்சன ஆனந்தபூதாக அனிச்சத அந்த லோக லோகத்தில் இருக்கிற அந்த அந்த லோகானாம் லோச்சனானி நயனானி அதுக்கு ஆனந்த ரூபமாக இருக்கின்ற தஸ்ய அந்த கௌமுதி மகோத்ஸவத்தை மத்தனுடைய நிவாரிதா சாணக்கிய ஹதகையனை அந்த சாணக்கியஹக அத்தக நாள் அந்த கெட்ட சாணக்கியனால் அந்த கௌமுதி மகோத்சவமானது நிறுத்தப்பட்டது சரியா அதனால அத்தாந்தரே அந்த டைமில் ஸ்தனகலஷேன்னு அந்த ஸ்தனகலஷனுங்கிற அந்த ரெண்டாவது ச சந்திரகுப்த சமுத்தேஜிக்கா ஸ்லோக பரிபாட்டி பிரவர்த்திதா சவு சந்திரகுப்தனை விற்கிற மாதிரி இந்த ஸ்லோக படிப்பா ஸ்லோகமானது சொல்லப்பட்டது கீதீசா அப்படின்னு கேட்குறான் சத்வ உத்ரேகோ அசிய இத்தியாதி பூர்வோக்தம் பட்டதி முன்னாடி மூணாவது அங்கத்தில் சொன்னதை திருப்பி ப சொல்றார் அவர் சஹர்ஷம் படி சஹர்ஷம் சாது ஸ்தன கலச சாது காலே வேத பீஜம் உத்தம் அவசியம் பலம் சாது வெரி குட் வெரி குட்னு சொல்லிட்டு காலே கரெக்ட் டைமில் உப்தம்னா அந்த அந்த சீடை வந்து புதைக்கிறது அது வந்து கரெக்டான சமயத்தில் நமக்கு பலம் உத பலம் உபதர்ஷயத்தி நமக்கு கரெக்டான சமயத்தில் பலத்தை கொடுக்கும் வேத வேத பீஜம் உப்தம் நல்ல ஒரு வேதங்கிற ஒரு பீஜம் அவ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வேதபாவங்கிற ஒரு பீஜத்தை போட்டாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் மூலமாக ஒன்று ஏற்றி விட்டாச்சு அது கரெக்ட் சமயத்தில் நமக்கு பலன்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார்